இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா அங்கே பாருங்கள் அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் எங்களோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் ஹலோ விவர்ஸ் பொதுவாகவே மதுரை என்று சொன்னால் நம் ஞாபகத்துக்கு முதல்ல வருவது மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் மட்டும்தாங்க அந்த அளவு மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலானது உலக பிரசித்தி பெற்றது என்று சொன்னால் அது மிகையாகாத ஒரு உண்மையாகுங்க அந்த அளவுக்கு தான் அது ரொம்பவே ஃபேமஸாக இருக்குது பொதுவாகவே உலக நாடுகளில் இருக்க பல்வேறு சுற்றுலா பயணிகளும் இந்த கோயிலுக்கு கண்டிப்பாக வராமல் இருக்க மாட்டாங்கன்னு கூட சொல்லலாம் பொதுவாகவே மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனால் இன்னும் சில பேருக்கு இந்த கோவிலுடைய ரகசியங்கள் பற்றி நிறையவே தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை அந்த வகையில் இன்றைக்கி இந்த வீடியோவில் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுடைய சில தள வரலாறு தாங்க பார்க்க போகிறோம் மேலும் நம்மில் பல பேருக்கு இந்த மீனாட்சி அம்மன் கோவிலுடைய தள வரலாறு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது ஆனால் இன்னும் நிறைய பேர்த்துக்கு இதனுடைய தள வரலாறு தெரிய வாய்ப்பில்லை அதனால் அவங்களுக்காக தான் இந்த வீடியோ சரிங்க இந்த வீடியோவை நீங்கள் கண்டிப்பாக தெரியாத உங்களுக்கு வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுவதன் மூலம் தெரிய தெரியவைங்க முதலாவதாக இந்த கோயிலின் முதன்மை வரலாறு என்ன என்பதை பற்றி பார்க்கலாம் வாங்க மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயில் என்பது வைகை ஆற்றின் கரையில் அமைந்துள்ள கோயில் நகரமான மதுரையின் மத்தியில் அமைந்துள்ள ஒரு சிவாலயம் ஆகும் இச்சிவாலயத்தின் மூலவர் சுந்தரேஸ்வரர் மற்றும் அம்பிகை மீனாட்சி அம்மன் ஆவார்கள் இக்கோயிலை மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் என்றும் பலரால் அழைக்கப்படுகின்றனர் இக்கோயில் தமிழகத்தில் உள்ள முன்னூற்றி அறுபத்தி ஆறு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயில்களின் மூலக்கோயிலாக உள்ளது இத்தலத்தில் முதல் பூசை அம்பிகை மீனாட்சிக்கு இன்று வரை செய்யப்படுகிறது என்பது குறிப்பான ஒன்றாகும் மேலும் சிதம்பரம் காசி திருக்காலத்தி வரிசையில் முக்கியமான நாலாவது தலமாக திருவாலயம் உள்ளது இந்த நகரம் புராண காலத்தில் திருவாலவாய் என்று அழைக்கப்பட்டுள்ளது இந்த தலத்தின் பெயரை கேட்டதுமே பேரின்ப நிலை கிடைக்குமாம் அதனால் சிவபெருமனுடைய முக்தி தளங்களுடன் ஒன்றாகவே இது கருதப்படுகிறது இத்தலத்தினை சிவன் முக்திபுரம் என்று கூட அழைக்கின்றனர் இத்தலம் முக்கியமான சிவத்தலமாக மட்டுமில்லாமல் அம்பிகையின் ஐம்பத்தோரு சக்தி பீடங்களுள் ஒன்றாகவும் கருதப்படுகிறது இதனை ராஜ மாதாங்கி சியமள பீடம் என்று அழைக்கின்றனர் இத்தலமானது பதினெட்டு சித்தர்களில் ஒருவரான சுந்தனேசரின் சித்தர் பீடமாகவும் உள்ளது மேலும் விநாயகரின் அறுபடை வீடுகளின் நான்காவது படை வீடாகவும் சிவபெருமான் மீது பாடப்பெற்ற தேவார பாடல் பெற்ற இருநூத்தி எழுவத்தி நாலாவது சிவாலயமாகவும் நூத்தி தொண்ணூத்தி இரண்டாவது தேவரத்தலமாகவும் உள்ளது மேலும் தேவர பாடல் பெற்ற தலங்களில் பாண்டி நாட்டு தலங்களில் இது முக்கியமான ஒன்றாகுமாம் அதே போல தேவலோகத்தின் அரசனான இந்திரனால் இக்கோயில் கட்டப்பட்டது என்பது நம்பிக்கையாகுமாம் மேலும் ராமர் லட்சுமணன் வருணன் இந்திரன் தேவர்கள் மற்றும் முனிவர்கள் போன்றவர்களால் இச்சிவாலயம் வழிபடப்பட்டுள்ளது இத்தலத்தில் இன்னொரு சிறப்பு என்னவென்றால் இங்கு தரப்படுகின்ற பிரசாதமான தாளம்பூ குங்குமம் இன்னும் பிரசித்தி பெற்றதாகுமாம் அதேபோல ரெண்டாயிரத்தி ஐநூறு வருடங்கள் பழமையான மதுரை நகரமானது தமிழ் இலக்கிய வரலாற்றிலும் இந்து சமய வரலாற்றிலும் முக்கியமானதாகும் மதுரை நகரானது திருவாலக்காய் சிவராஜதானி பூலோக கைலாயம் கடம்பவனம் நன்மடக்கூடல் சிவநகரம் துவசந்தத தலம் சாமட்டி வித்யாபுரம் கன்னியாபுரம் ஆகிய பெயர்களில் கூட அழைக்கப்பட்டுள்ளது அதேபோல இதில் முக்கியமான ஒன்று மதுரை திருப்பார்கடலை கடைந்தபோது நாகம் உமிழ்ந்த விசத்தை இறைவன் அமுதமாக மாற்றியதால் இத்தலம் மதுரை என்று கூட பெயர் பெற்றதென்பது ஒரு புராண கதையாகுமாம் அதேபோல நான்மடக்கூடல் மதுரையை அழிக்க வருணன் ஏவிய ஏழு மேகங்களையும் தடுக்கும் பொருட்டு சிவபெருமான் தன் சடையிலிருந்து விடுத்து நான்கு மேகங்களும் நான்கு மடங்களாக கூடி மதுரையை காத்ததால் நான்மடற்கூடல் என்ற பெயரும் மதுரைக்கு உண்டு என்கின்றனர் சிலர் அதே போல ஆளவாய் சிவபெருமானின் அணிகலன்களின் ஒன்றான பாம்பு வட்டமாக தன் வாளை வாயினால் கவ்விக்கொண்டு இத்தலத்தின் எல்லையை காட்டியதால் ஆளவாய் என்ற பெயர் இத்தலத்திற்கு ஏற்பட்டது என்று ஒரு வரலாறு கூட இருக்கிறதாம் பொதுவாகவே இதனுடைய தள வரலாறானது பல்வேறு விதமாக கூறப்படுகிறது அதில் ஒன்றானது விருதிரசுரனை கொன்றமையால் இந்திரனுக்கு ஏற்பட்ட பிரம்மகத்தி தோஷம் நீங்க கடம்ப பவனத்தில் இருந்த இந்த சிவலிங்கத்தை பூசித்து தனது தோஷத்தை போக்கிக் கொண்டதாகவும் ஒரு வரலாறு கூறப்படுகிறது முதன் முதலில் கடம்ப பவன காட்டில் சுயம்பிலிங்கத்தை கண்டறிந்து முதலில் இந்த கோவிலையும் பின் மதுரை நகரத்தையும் அந்த மன்னன் நிர்மணித்ததாக வரலாறு என்கிறார்கள் சிலர் மேலும் கடம்பவனாக இருந்த காட்டை அழித்து அழகிய நகரமாக்கும்படி பாண்டிய நாட்டை ஆட்சி புரிந்து வந்த குலசேகர பாண்டியனின் கனவில் சிவபெருமான் தோன்றி கூறியதால் அம்மன்னன் கடம்பவன காட்டை அழித்து மதுரை எனும் அழகிய நகரத்தை உருவாக்கினான் என்று கூறப்படுகிறது அதிலும் சிவபெருமான் தன் சடையில் உள்ள சந்திரனின் அமுதத்தை சிந்தி புதிய நகருக்கு ஆசி வழங்கினார் என்று வரலாறு கூறுகிறது மேலும் இக்கோயிலின் அம்மனின் இருநூத்தி நாற்பத்தி எட்டு சக்தி பீடங்களின் ஒன்றாகவும் விளங்குகிறது இந்த கோயிலின் ஆனது மூலவரானவர் இத்தலத்தின் சுந்தரேஸ்வரர் ஆவார் இவர் சுயம்புமூர்த்தி ஆவார் இவரை சோமசுந்தரர் சொக்கலிங்கநாதர் சொக்ககேசர் ஆளவாய் அண்ணல் சொக்கநாதர் எனவும் அழைக்கின்றனர் இவரை வழிபட்டு இந்திரன் தன்னுடைய பாவத்தினை தீர்த்தி கொண்டான் என்பதும் வரலாறாகும் அதனால் சுயம்பலிங்கத்திற்கு கோயில் எழுப்பினார்களாம் மேலும் மூலவர் விமானம் இந்திர விமானம் என்று அழைக்கப்படுகிறது அடுத்ததாக அம்பாள் சன்னதி அதாவது ஆண்டாள் சன்னதி இத்தலத்தில் அம்பாள் மீனா ஆவார் இவரது விக்கிரகமானது மரகத கல்லால் ஆனதாம் அம்பாள் மீனாட்சியின் கருவறையானது முப்பத்தி ரெண்டு சிங்கங்களும் அறுபத்தி நாலு சிவகணங்களும் எட்டு கல் யானைகளும் தாங்கி நிற்கும் அபூர்வமானதாகுமாம் இந்த கருவறை விமானத்தை தேவேந்திரன் அமைத்தான் என்பதும் வரலாறாகும் அதே போல மீன் போன்ற கண்களை பெற்றவர் என்பதால் மீனாட்சி என்று பெயர் பெற்றிருக்கிறார் அதிலும் குறிப்பாக தன்னுடைய முட்டைகளை மீன் பார்வையிலேயே தன்மயமாக்குவது போல பக்தர்களை அருட்கண்ணால் நோக்கி அருள்பாலிக்கிறவள் மேலும் மீனாட்சி அம்மன் திருக்கோளத்தில் கிளியும் இடம்பெற்றுள்ளது பக்தர்களின் கோரிக்கையை அம்பிகைக்கு நினைவூட்ட திரும்ப திரும்ப கிளி சொல்லிக்கொண்டிருப்பதாக கொண்டிருப்பதாக நம்பிக்கையுள்ளது இந்திரனின் சாப விமோசனத்திற்காக இத்தலத்தினை தேடி வந்தபோது கிளிகளே சிவ வழிபாட்டிற்கு உதவி செய்தன என்பதும் வரலாறாகுமாம் இவருக்கு பச்சை தேவி மரகதவள்ளி தாடதாகை அபிஷேகவள்ளி அபிராமிவள்ளி கன்னியாகுமரி கற்பூரவள்ளி குமரித்துறையாவல் கோமகள் சுந்தரவள்ளி பாண்டி பிராட்டி மதுரப்பிரி தளவி மாணிக்கவள்ளி மும்முலை திருவள்ளி விதிவழி மகள் போன்ற எண்ணற்ற துணை பெயர்கள் உள்ளன மேலும் மீனாட்சியை அங்கேற்கண்ணி என தமிழில் அன்புடன் அழைக்கின்றனர் இவரை தாடததாகி பிராட்டி என்றும் அழைப்பதுண்டு இவர் மதுரையின் அரசியாக இருப்பதால் இவருக்கு நடக்கும் அபிஷேகங்களை பார்க்க பக்தர்களுக்கு அனுமதியில்லை அதே போல மீனாட்சி அம்மனை அலங்காரம் செய்த பிறகே பக்தர்கள் பார்க்க முடியும் இத்தலத்தில் முதல் பூசை என்றுமே அம்பிகை மீனாட்சிக்கே செய்யப்படுகிறது அதன் பின்பே மூலவரான சிவபெருமானுக்கு பூசைகள் செய்யப்படுமாம் இதற்கு மீனாட்சி அம்மன் பதிவிரதையாக இருந்து எப்போதுமே தன்னுடைய கணவனுக்கு தொண்டு செய்ய எண்ணியுள்ளார் அதனால் கணவரை எழுப்ப முன்பே மனைவியான அம்பிகை அபிஷேகத்தினை முடித்து தயாராகிறாள் இதனால் காலையில் முதல் பூசை மீனாட்சிக்கு செய்யப்படுகிறது இதேபோல மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயிலானது பதினைந்து ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ளது இக்கோயில் எட்டு கோபுரங்களையும் இரண்டு விமானங்களையும் உடையது இங்குள்ள கருவறை விமானங்கள் இந்திர விமானம் என்று அழைக்கப்படுகிறது முப்பத்தி ரெண்டு சிங்கங்களும் அறுபத்தி நாலு சிவகணங்களும் எட்டு வெள்ளை அணைகளும் இந்த கருவறை விமானங்களை தாங்குகின்றனர் இத்திருக்கோயில் கிழக்கு மேற்காக எட்நூத்தி நாற்பத்தி ஏழு அடியும் தெற்கு வடக்காக ஏழுநூற்றி ரெண்டு அடியும் உடையது இக்கோவிலின் அடிவீதி நான்கு புறமும் ஒன்பது நிலைகளை உடைய நான்கு கோபுரங்கள் மிக உயர்ந்த நிலையில் இருக்கிறது இவற்றுள் கிழக்கு கோபுரமானது கிபி ஆயிரத்தி இரநூத்தி பதினாறு முதல் ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தி எட்டு ஆண்டுகளுக்குள்ளும் மேற்கு கோபுரமானது கிபி ஆயிரத்தி முன்னூற்றி இருபத்தி மூணாம் ஆண்டிலும் தெற்கு கோபுரமானது கிபி ஆயிரத்தி ஐநூற்றி ஒன்பதாம் ஆண்டிலும் வடக்கு கோபுரமானது கிபி ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி நாலு முதல் ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டிலும் கட்டப்பட்டு முடிக்க பெறாமல் பின்னர் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டில் தேவக்கோட்டை நகரத்தர் சமுதாயத்தைச் சேர்ந்த விஜயநகரம் குடும்பத்தினரால் முடிக்கப்பட்டதாகவும் வரலாறு கூறுகிறது இவற்றுள் தெற்கு கோபுரம் மிக உயரமானதாகும் இதன் உயரம் நூற்றி அடியாக இருக்கிறது அதே மீனாட்சி அம்மன் கோபுரம் களத்தி முதலியாரால் கிபி ஆயிரத்தி ஐநூற்றி எழுபதில் கட்டப்பெற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாம் ஆண்டில் சிவகங்கை அரசர் சண்முகத்தால் திருப்பணி செய்ய பெற்றது சுவாமி கோபுரமானது கிபி ஆயிரத்தி ஐநூற்றி எழுபதாம் ஆண்டில் கட்டப்பெற்று திருமலைக்குமார் அறநிலையத்தால் திருப்பணி செய்ய பெற்றது இக்கோயிலுள் ஒரு ஏக்கர் பரப்பளவில் பொற்றாமரை குளம் அமைக்கப்பட்டுள்ளது இந்த கோயிலின் அழகிய சிற்ப வேலைப்பாடுகள் ஒவ்வொரு மண்டபத்திற்கும் வேறுபட்ட அழகிய நுணுக்கங்களை கொண்டும் தனித்தனி சிற்பங்களையும் உள்ளடக்கியுள்ளன என்பதும் குறிப்பிடத்தக்கது சரிங்க இன்னைக்கு இந்த வீடியோவில் மீனாட்சி அம்மன் கோவில் பற்றிய சில தள வரலாறு மட்டும்தாங்க பார்த்துருக்கோம் மேலும் இந்த கோவில் பற்றிய இன்னும் ரகசியமான பல தகவல்கள் நிறையவே இருக்குங்க அதெல்லாம் நமது சேனலில் கண்டிப்பாக போடப்படுங்க அதே போல் இன்னைக்கு மீனாட்சி அம்மன் கோவில் பற்றி நிறைய பேத்துக்கு தெரியாதவங்க எல்லாத்துக்குமே இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மேலும் நீங்கள் இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் அப்போதான் தெரியாத எல்லாத்துக்குமே இந்த கோவில் பற்றிய சில தகவல்களாச்சும் தெரியும் ஸோ இன்றைக்கி பார்த்தா இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் இதுபோல் சுவாரஸ்யமான தகவல்களையும் நீங்கள் தெரிந்து கொள்ளணும் நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி